வணக்கம். முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த இதயத்தில் நீ இந்த படத்தில் கவிஞர் மாயவநாதன் எழுதி, பி சுசீலா, எல்லார் ஈஸ்வரி பாடின சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டுக்குள்ளே கவிஞர் மாயவநாதன் எந்த அளவுக்கு இலக்கிய செறிவோட பாடல் வரிகளை வச்சிருப்பாரு, அதே மாதிரி இவ்வளவு தரமான பாட்டை எப்படி வித்தியாசமாக மெட்டம் வச்சிருப்பாங்க மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும், இன்னொன்று இந்த பாட்டை பதிவு பண்ணுறதுக்குள்ள எவ்வளவு போதும் போதும் நாளைச்சு பி சுசீலாவுக்கு, அதே மாதிரி காட்சிப்படுத்துறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட்டாங்க, எவ்வளவு நுட்பமாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதை சேர்த்தே இந்த தொகுப்புகளை பார்க்கலாம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான வகை அப்படின்னு சொல்லலாம், சங்க இலக்கியத்துடைய நீட்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, தலைவிக்கு காதல் வந்துருச்சு, காதல் வந்ததை அவருடைய தோழி கண்டுபிடிச்சிட்டா, கண்டுபிடிச்சிட்டு அவளை கிண்டல் பண்ணுவாள். ஆள் எப்படி இருப்பான், குட்டையாக இருப்பானா, உள்ளியாக இருப்பானா, சிவப்பாக இருப்பானா, கருப்பாக இருப்பானா, அறிவானவனா, அழகானவனா, இதெல்லாம் கிண்டல் பண்ணுறது மாதிரியான வகை. அந்த வகையை ரொம்ப சந்தனையத்தோட விளையாண்டிருப்பார் மாயவநாதன் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் 100 சிறந்த பாடல்கள் எடுத்து வச்சா அதுக்குள்ள முதல் இடத்துல வரக்கூடிய பாடல்கள் கூட இந்த பாட்டை சொல்லலாம். அந்த அளவுக்கு இலக்கியச்சரிவோடு இருக்கக்கூடிய பாட்டு. படத்தில் காட்சியில் தலைவியாக தேவிகாவும் தோழியாக லட்சுமி ராஜமும் நடிச்சிருப்பாங்க. இப்போ பாட்டு ஆரம்பிக்கும், இந்த பாட்டை நடபைரவி ராகத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க மெல்லிசை மன்னர்கள். இசைக்கருவிகள் ரொம்ப குறைவாக, அதே நேரத்தில் செறிவாக பண்ணியிருப்பாங்க. தலைவிக்கு பி சுசீலாவும் தோழிக்கு எல்லா ஈஸ்வரையும் பாடியிருப்பாங்க. ரொம்ப பார்த்து தான் இந்த ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதல்ல தோழி தான் கிண்டல் பண்ணுவாள், தோழி தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ எல்லா ஈஸ்வரையும் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சந்தூர் பெல் வரும், வந்தவுடனே ஒரு அவங்க ஆரம்பிப்பாங்க. தொட்டு குழந்தையிட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ, யார் வந்தவரோ அப்படிம்பாங்க. சித்திரப்பூவாக இருக்கக்கூடிய உன் கண்ணுக்குள்ளே வந்தவர் யார் ரீ, கட்டுக்கரும்பான உன்னை தொட்டுட்டு கரும்பு தான் குழையணும், அந்தால் குழஞ்சு நிற்கிறானே அவன் யார் ரீ அப்படின்னு கேட்பாங்க. இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா சாரோடு புல்லாங்குழல் இப்படி தான் வரும். இப்போ இவங்க எப்படி இப்போ பதில் சொல்லணும், அவன் யார்னு சொல்லணும் இல்லையா. அப்போ சுசீலாம ஆரம்பிப்பாங்க. புன்னகை மின்னிட வந்து அருகினில் நின்றவர் என்னவரே, சுகம் தந்த என் மன்னவரே அப்படிம்பாங்க. இதில் தெண்டல் அழைத்து வர தங்க தேரணியில் வந்தாரேங்கிற ரெண்டாவது இடத்த அவ்வளவு அழகாக வச்சுருப்பாங்க சுசீலாமா. இப்போ ரெண்டு இடைசெய்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃப்ளூட்டு அதோட ஒரு பேங்கோ, இது ரெண்டும் வச்சுமே அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இப்போ முதல் சரணம் மறுபடியும் எல்லாரையும் சரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் யார் என்னடி அப்படின்ட்டு தொட்டணைக்கும் கலை கற்று தெரிந்தவரோ அப்படிம்பாங்க. எப்படின்னா கம்பன் மகன் வந்து அவனுக்கு அழகும் கூட அறிவும் கூட அவனை மாதிரியா அப்படின்ட்டு, உன்னை மட்டும் அருகினில் வைத்து தினம் தினம் சுற்றி வருபவர். முதல்ல அவன் இந்த கலையை எங்கே கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற கேள்வி இருக்கும்னா விஷயம் தப்பாக போயிடும். அதை நிறைவு பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாரு, நீ கற்றுக் கொடுத்ததை ஒத்திகை பார்த்திடும் முத்தமிழ் வித்தகரோ அப்படின்ட்டு இருப்பார். அவனுக்கு கலையிலையும் ஜாஸ்தியா, முத்தமிழ் ஜாஸ்தியா, காதல்லையும் அவன் ஜாஸ்தியா அப்படிங்கையில் டைரக்டோரியல் டச்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை முக்தா சீனிவாசன் இந்த பாட்டில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா இவங்க என்ன கேட்பாங்கன்னா, கலை முற்றும் அறிந்தவரோ, காதல் மட்டும் தெரிந்தவரோ அப்படின்னு எல்லாரும் சரி கேட்பாங்க. இப்போ நீங்கள் காட்சியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், கலை முற்றும் அறிந்தவரோ அப்படிங்கையில் தேவிகா இல்லை அப்படிம்பாங்க, காதல் மட்டும் தெரிந்தவரோ அப்படிங்கையில் ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டு ஆமாம் அப்படின்னு தலையாட்டுவாங்க. அது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு முக்தா சீனிவாசன். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது சரணம், இப்போ சுசீலாமா பாடுவாங்க, என் வீட்டுக்காரர் எப்படி, என் காதலன் எப்படி அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த இடத்துக்குள்ளே தான் அவ்வளவு சிரமமாக வார்த்தைகளை போட்டிருப்பார், ஆனால் இனிக்கக்கூடிய வார்த்தைகளை போட்டிருப்பார் கவிஞர் மாயவநாதன். இப்போ காதலியை கூப்பிடுறது ரெண்டு கண்ணும் கூப்பிடுறாரு, நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒருத்த கண்ணை அடிச்சு தான் கூப்பிடுவாங்க, அது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பசும் பொன்னில் புதியதை கண்ணன் என பெயர் சொல்லி துதிப்பதுவோ அப்படின்னு இருப்பான், அவன் என்னுடைய வணக்கத்துக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து எல்லாரும் சொல்லி இருந்துருவாங்க அந்த அடுத்த வரைக்கும்ல, ஒளி மின்னி வரும் இரு கண்ண செய்வில் கவி மன்னவன் என்பதுவோ அப்படின்பா, அவன் கண்ணு அசைவில் கவிதையில் ரொம்ப பெரியாளோ அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுசீலாமா தன்னை கொடுத்த
தன்னை தண்ணில் மறைத்தவன் வண்ண புதுமலரே அப்படிம்பாங்க. இது எப்படின்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மறைஞ்சு போயிட்டோம், யார் யாருன்னு தெரியல, என்னை பார்த்தா அவன் மாதிரி தெரியுது, அவனை பார்த்தா நான் மாதிரி தெரியுது அப்படிங்கிறத அதை ரொம்ப இலக்கிய தரத்தோடு பண்ணியிருப்பாரு. முடிக்கும் போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சுசிலாமா அவர் நெஞ்சம் மலரணையே மனம் எங்கும் நிறைந்தவரே அப்படின்ட்டு அந்த ஹம்மு போவாங்க. அவ்வளவு அழகா இருக்கும். போயிட்டு ரெண்டு பேருமா ஆடிப்பாடி சித்திரப்பூவிடி அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டோம்னா மனசுக்குள்ள பூ பூக்க ஆரம்பிக்கும். அவ்வளவு ஒரு வித்தியாசமான பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஒரு விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா 1963 அவங்க எக்கச்சக்கமான இசைக்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டு உண்மையிலேயே ரொம்ப சங்க இலக்கிய தரமான பாட்டு. ஆனால் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இசைக்கருவி ரொம்ப குறைச்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மாயவநாதன் எக்ஸ்ட்ராஆர்டினரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வரிகளை போட்டார். இந்த வரிகள் கிடக்கூடாது அப்படிங்கிறதுல மெல்லிசை மன்னர்கள் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால தான் சரணத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வராத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணி அந்த பாட்டு காலத்துக்கு மேலோங்கி நிற்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணியிருப்பாங்க. தமிழில் நாக்கு பழகிறதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. எப்படின்னா கோடாலி கலரலை, கோடாலி கலரலை அப்படின்னு அந்த மாதிரியான சொற்கள் மாதிரி இந்த பாட்டை ஒரு 10 தடவை 20 தடவை பாட சொன்னா நாக்கு பயிற்சி அவ்வளவு தெளிவாக வந்துடும். அந்த அளவுக்கு தமிழ் தொழில் விளையாடக்கூடிய பாட்டு. இன்னும் சொல்ல போனால் கச்சேரியில் பல பாடகிகள் பாடுறதுக்கு பயப்படக்கூடிய பாட்டு. தமிழ் ஓரளவு நுட்பம் தெரிஞ்சால் மட்டுமே பாடக்கூடிய பாட்டு. இப்படித்தான் ஒரு பாடகி மாட்டிக்கிட்டாங்க. யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த படத்துடைய இயக்குனர் முக்தா சீனிவாசன்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு பிரபலமான சினிமா பாடகி, அன்னைக்கு கச்சேரியில் மட்டும் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடகி. இவர் யதார்த்தமாக முக்தா சீனிவாசன் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. அங்கே கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு. இவரை பார்த்த உடனே ஒரு பெரிய இயக்குனர் வந்திருக்காரு, இவரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பாட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படின்னா சித்திரை பூவெளி வாசலிலே வந்து யார் நின்றவர் அப்படின்னு ஒரு தலைவர் தான் நடிச்சுட்டு இருந்திருக்காரு. பா தெரிஞ்சுட்டு பாட்டை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா இவர் எடுத்தது சித்திர பூவெளி. சித்திர பூவெளினா ஓவியமான பூவெளி அப்படின்னு. இந்த அம்மா சித்திரை பூவெளி அப்படின்னு இருக்காங்க. நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு காரில் ஏறும்போது அவர் மகன் முக்தா ரவி சொல்லியிருக்காரு, என்னப்பா அது தமிழ் எப்படி கொலை பண்ணுறாங்க, அவர் சித்திர பூவிழி அப்படின்னு எழுதியிருக்காரு, இந்த அம்மா சித்திரை பூவிழி வைகாசி பூவிழின்னு எழுது, சித்திரை என்ன சித்திரப்பூ ரொம்ப சூடாலையாக இருக்கும், என்னையா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கோச்சிட்டு வந்திருக்காரு. இந்த பாட்டை பாடுறதுக்கு பி சுசிலா ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா பி சுசிலாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திராக்காரங்க. அதே நேரத்தில் எல்ஆர்ஈஸ்வரி இந்த பாட்டை ரொம்ப அநாயசமாக பாடியிருக்காங்க. காரணம் அவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க. இப்போ என்னென்னா இந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தனயம் இருக்கு இல்லையா, சுசிலாவை மிரட்டிச்சு ஆனால் பாடிட்டாங்க. எப்படின்னா 7-8 டேக் வாங்கி அதுக்கு பிறகு இந்த பாட்டை பாடியிருக்காங்க. இன்னொன்று இருக்குது, என்னென்னா ஏற்கனவே சொன்னேன் எல்ஆர்ஈஸ்வரிக்கு வரிகள் கூட சுசிலாமாக்கு வரிகள் கம்மி அப்படின்னு. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா முக்தா சீனிவாசன் தான். ஏன் அப்படின்னா பாட போகிறது ரெண்டு பேரும் முடிவு பண்ணியாச்சு. எல்ஆர்ஈஸ்வரிக்கு தமிழ் ரொம்ப அழகாக தெரியும். அதே நேரத்தில் பி சுசிலா ஆந்திராக்காரங்க, தெலுங்குக்காரங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா மாயவநாதன் உட்கார்ந்து விவரத்தை சொல்லி ஒரு சில வரிகளை எல்ஆர்ஈஸ்வரிக்கு கொஞ்சம் அதிகமாக கேட்டு வாங்கியிருக்காரு. இதில் இன்னொன்று இருக்குது, என்ன அப்படின்னா இங்கே தான் ஆந்திராக்காரங்க அப்படின்னா பாடல் காட்சி படமாக்கப்படுது. அதில் கதாநாயகி யார் அப்படின்னா தேவிகா. தேவிகா ஆந்திரா. அதே நேரத்தில் எல்ஆர்ஈஸ்வரி பாடக்கூடிய லட்சுமி ராஜம் வந்து தமிழ்நாடு. அதுக்கு ஒரு சில வேலைகள் பார்த்துருப்பாரு முக்தா சீனிவாசன். என்னன்னா ரொம்ப எளிமையான வரிகள் வரையில் மட்டும் தேவிகாவுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வச்சிருப்பார். அதே நேரத்தில் வரிகள் ரொம்ப கடினமான வரிகள் வரையில் லாங் ஷாட்டை வச்சு தேவிகாவை தப்பிக்க விட்டுருப்பார். அப்படி இருந்துமே தேவிகா பல டேக் வாங்கியிருக்காங்க. அப்படியான ஆகச்சிறந்த பாட்டு. அப்புறம் இன்னொன்று, இந்த பாட்டை நான் ரெண்டு வரி பாடிக்கிறேன். சித்திரப்பூ விழிவாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ யார் வந்தவரோ. இந்த பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.